கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய மகிமை உங்க மேல தங்கி இருக்குது. சபையின் வல்லமை, கர்த்தர் சபையிலே வாசமாய் இருக்கிறார், சபையில் தேவனுடைய வல்லமையை கண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆக சங்கீதம் 84 சங்கீதம் 4 வசனத்தின் மூலியமாய் போன வாரம் நம்மோடு கூட தேவன் இடைப்பட்டார். உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோல பிளஸ். கர்த்தருடைய சபையிலே இருக்கிற பிள்ளைகளை தேவன் பாக்கியவதியாய் பாக்கியசாலியாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நாம் என்ன செய்வோமா? தேவனை துதித்து கொண்டே இருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஆலயத்தில் நமக்கு பயமும் பக்தியும் வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாசமாய் இருக்கிற நாம் பயபக்தியோடு நடுக்கத்தோடு தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 96:6 96:9 வாசிக்க கேட்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமை, கனம், வல்லமை, மகத்துவம் எங்க இருக்குதுன்னா, அவருடைய சமூகத்தில், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில். அவருடைய சமூகம் எங்க இருக்குது? அவருடைய பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? ஆலயத்திலே. பரிசுத்த ஸ்தலம், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், ஆலயம். என் ஆலயத்தை கெடுக்கிறவர்களை நான் கெடுத்து போடுவேன் என்று ஒரே ஒரு வாண்டிதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆலயத்தை கெடுக்கிறவங்களை கெடுத்துடுவேன் அப்படின்றார். ஆமென். காரணம், ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை, ஆலயத்திலே கர்த்தருடைய கனம், ஆலயத்திலே கர்த்தருடைய வல்லமை, ஆலயத்திலே கர்த்தருடைய மகத்துவம் காணப்படுது. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். ஆலயம், திருச்சபை, சபை என்று சொன்னால் அதில் மகிமை, கனம், வல்லமை, மகத்துவம் காணப்படுகிறது. ஆமென். அதே அதிகாரம், அதே சங்கீதம் 9 சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நீங்கள் யாவரும், பூலோகத்தாரே, இந்த உலகத்தை படைத்த தெய்வம், சர்வ லோகத்தையும் உண்டு பண்ணின தெய்வம், கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறை படைத்த தெய்வம், இந்த உலகத்தை படைத்தது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே வரலாறையும் படைத்த தெய்வம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், உலகம் முழுவதும் இதைத்தான் பறைசாற்றி வருகிறது. ஆகவேதான் சொல்லுகிறோம், பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பூலோகத்தார் யாவரும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? நடுங்கி, பயம். சாதாரண தெய்வம் அல்ல, அவரை தொழுது கொள்ளும் போது பயமும் பக்தியும் நமக்கு வேண்டும், நடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் சும்மா இல்லைங்க, ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், பாடினோம், போனோன்னு இல்லை, இல்லை. எங்க அப்பாவை அடிக்கடி நான் பார்ப்பேன், ரொம்ப பயபக்தி. ப்ரைஸ் தி லார்ட். சிறு வயதிலிருந்தே என்னுடைய தகப்பனாரை நான் அடிக்கடி நினைப்பேன், அவரை கவனித்து கொண்டே இருப்பேன். எங்க அப்பா செய்கிற காரியம் எப்பொழுதும் என் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்த காரியம், பயம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க. அவர்கிட்ட ரெண்டு குணத்தை நான் பார்த்தேன். எந்த ஒரு மனிதன் அவரை வந்து மிரட்டினாலும், எந்த ஒரு மனுஷன் என் தகப்பனை வந்து மிரட்டினாலும், எந்த ஒரு மனுஷனுக்கும் பயந்ததில்லை.
ஆனால் தெய்வத்தின் சன்னிதானத்துக்கு முன்பாக கர்த்தருக்காக பயந்து வாழ்ந்த ஒரு மனிதன் இருப்பாரானால் என் தகப்பனை நான் அடிக்கடி நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. பயம் இருந்தது, பக்தி இருந்தது, நடுக்கம் இருந்தது. ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு அதுதான் காரணம், பயம் பக்தி. கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு முன்பாக என் தகப்பனாரை பார்த்து என் தகப்பனாருடைய நண்பர்கள் உறவுகள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? ராஜகுமார், நல்ல வீட்டை கட்டியிருக்கிற, பின்னாடி ஒரு இடம் இருக்கிறது, அதான் இந்த ஸ்தலம், வெறும் தோட்டமாக இருக்கிறது, இவ்வளோ இடத்தை தோட்டமாய் வைத்திருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வீட்டுக்கு தோட்டம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சிலர் கேட்கும்போது எங்கள் அப்பா நடுக்கத்தோடு சொல்வார்கள், இந்த இடத்த நான் வந்து தோட்டமாக வைக்கலை, ஆலயத்திற்காக வைத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ராஜகுமார் முதல்ல ஆலயத்தை கட்டிட்டு அப்புறம் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஸ்தாபிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். நான் பள்ளிக்கூடத்தை கட்டும்போது என்கிட்ட பணம் கிடையாது. நான் எவ்வளோ பாடுபட்டு பாடுபட்டு சிறுக சிறுக சேகரித்து நான் பள்ளிக்கூடத்தை கட்டினேன். ஆனால் நான் ஆலயத்தை கட்டும்போது நான் கடன்பட்டு ஆலயத்தை கட்டக்கூடாது. என் ஆலயத்தை நான் கட்டி எழுப்பும் போது இது சாதாரண இடம் இல்லை, இது மந்தை வழி. மந்தை அப்படின்னு சொன்னா தி குட் ஷெப்பர்ட், ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பன், என்னை மந்த வழியில் வைத்திருக்கிறார். மந்தைகளை மேற்கும்படியாகிய தேவன் என்னை மந்த வழி. மந்த வழினா சும்மா சாதாரண இடம் இல்லை. மந்தவெளி எந்த எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? தோமாவின் புனித பாதம் பட்ட பூமி மந்தவெளி. அல்லேலூயா. தோமா கடற்கரை வழியாய், சாந்தோம் பகுதி வழியாய், இதே வழியாய் தான் அந்த மவுண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் நடந்து போனார். எங்க அப்பா சொல்லுவாங்க, இந்த வழியாய் தான் நடந்து போயிருப்பார். ஆமே தோமா, இந்த வழியாய் தான் நடந்து போயிருப்பார். ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இந்த பகுதியில் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய். கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. சும்மா இல்லை, நான் கெட்ட போற ஆலயம் சாதாரண ஆலயமா இருக்காது. அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கும், கர்த்தருடைய மகத்துவம் விளங்கும், தேவனுடைய வல்லமை விளங்கும். ஏமன், ஏமன், ஏமன். ஆக இந்த ஆலயத்தை கட்டும் போது என் தகப்பன் ஒவ்வொரு கல்லும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த கிரானைட் ஸ்டோன், அந்த காலத்தில் மார்பிள் கிடைக்கும், ஆனால் இந்த கிரானைட் ஸ்டோன்லாம் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதை இம்போர்ட் பண்ணி அங்கும் இங்கும் இருந்து வாங்கி அலங்கரித்து இந்த சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய இந்த அலங்காரமான இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. இதை கட்டும்போது அவர்கள் வரைந்த படம், எங்கள் அப்பா வரைந்த படம், அதாவது கோபுரம் கோபுரம் கோபுரமாக போகணும், சாந்தோம் ஆலயத்துக்கு நிகராய் ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சாந்தோம் ஆலயத்துக்கு நிகராய் ஒரு ஆலயம். நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து இந்த ஆலயத்தை பார்த்து ரசித்திருந்தேன். அதோடய உயரத்தை பார்த்தேன், அந்த இந்த ஆலயத்தின் உயரத்தை பார்த்துட்டு ஒரு நாள் சாந்தோம் ஆலயத்தில் போய் அங்கேயும் அந்த உயரத்தையும் பார்த்தேன். ஒரு தனிப்பட்ட மனிதனாய் இவ்வளவாய் கர்த்தருக்காக இவ்வளவு செய்ய முடியுமானால் அதற்கு காரணம் தேவனுக்கு முன்பாக நடுக்கம். ஆமென். ஹல்லேலூயா. பயம் பக்தி ஒரு மனிதனை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. பயமும் பக்தியும் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது. தேவ பயம் தேவ பக்தி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது. ஆக கர்த்தருடைய ஆலயத்தில் பயம் பக்தி வேண்டும். ஒரு நாளும் ஆலயத்தில் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கா? ஆலயம்னா சிறப்பாக இருக்கணும்,
ஆளுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் செய்வார்கள். ஒரு நாள் நானும் பிஷப் ஆகி இந்த சபையை பொறுப்பெடுத்துக்கும் போது நானும் யோசித்து பார்த்தேன், எங்க அப்பா இருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க. ஆமென். எங்க அப்பா இருந்தாங்கன்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அப்படியா ஒரு நாள் திட்டமிட்டு இந்த ஆலயத்தை புதுப்பிக்கணும், அழகுபடுத்தணும் அப்படி சொல்லி அலங்கரிக்க ஆரம்பித்தேன். ஆலயத்துல ஏற்கனவே அலங்காரம் இருக்கிறது. ஆமென். ஆலயத்துல என்ன இருக்குது? அலங்காரம் இருக்கிறது, மகிமை இருக்குது, ஆலயத்துல மகத்துவம் இருக்குது, ஆலயத்துல வல்லமை இருக்குது. இந்த வல்லமை, இந்த மகிமை, இந்த மகத்துவத்துல நாம இன்னும் 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 ஆண்டவருக்காக We have to do something for the Lord. ஆலயத்துல என்ன உண்டாம்? சங்கீதம் 84:10 சொல்லுகிறது, ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆக இந்த பாக்கியம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் பாக்கியம் இருக்கிறது. ஆயிரம் நாள் வேறு இடங்களில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. சில நேரம் பார்ப்பேன், ஒவ்வொரு வயதானவங்களும் வந்து உட்கார்ந்து ஆலயத்தை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சில நேரங்களில் நான் பார்க்கும்போது ரோட்டில் நடந்து போறவங்க வர்றவங்கெல்லாம் ஆலயத்தை பார்த்து பேசுவார்கள். அவர்கள் பேசுவார்கள், கர்த்தரும் அவரோடு கூட பேசுவார். ஆமென். தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆக ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பது பாக்கியம். ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கிறது? பாக்கியம் இருக்கிறது. இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுக்காக சங்கீதம் 96:8 கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மகிமையை செலுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கணும். ஆமென். நல்ல காணிக்கை, நல்ல காணிக்கை, நல்ல விலையுயர்ந்த நோட்டு. எங்க அப்பா சொல்லுவாங்க, சபைக்கு போகும்போது அழுக்கு நோட்டெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்கடா, இருக்குதுலே எது பெரிய நோட்டோ, நல்ல கவனிங்க, இருக்குதுலே எது பெரிய நோட்டோ புது நோட்டா எடுத்துட்டு போங்கடா. அந்த காலங்களில் சனிக்கிழமை தோறும் கூட்டம் நடத்தி இருந்தேன். எங்க அப்பா சில சனிக்கிழமை வருவாங்க. அப்போ எங்க அப்பா வந்து உட்கார்றாங்கன்னா ஆராதனை முடியும் போது அந்த காணிக்கை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னா ஒரு விசேஷமான காணிக்கை இருக்கும் உள்ள. அப்போ நாங்கள் புரிந்து கொள்வோம், இன்னைக்கு அப்பா ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு விசேஷமான ஒரு காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் என்ன பண்ணணும்? அவருக்கு செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் சபையில் காணிக்கை போட்ட ஒரு ஏழை விதவை, இயேசு என்ன பண்ணாரா, காணிக்கை பெட்டியின் அருகிலே வந்து உட்கார். அந்த பைபிள் சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுது அழகா, அவர் காணிக்கை பெட்டிக்கு எதிரே வந்து உட்கார்ந்து காணிக்கை போடுகளை கவனித்து கொண்டிருந்தார். ஆலயத்தில் இயேசு உட்கார்ந்திருப்பார். ஆமென். இப்பமும் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே வந்து நான் வாசமாயிருப்பேன். இருக்கிறார். உள்ளத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர் இருக்கிறார். அந்த காணிக்கை பெட்டியில் எல்லாரும் போட்டாங்க, நகை போட்டாங்க, விலை உயர்ந்த புது நோட்டை போட்டாங்க, நல்லா இருந்தது. ஆனால் ஒரே ஒரு அம்மா ரெண்டு காசு போடுறாங்க. எத்தனை காசு? ரெண்டு காசு. அந்த ரெண்டு காசு எதை குறிக்குதுன்னு சொன்னால், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தெய்வமோ இருதயத்தின் ஆழம். நீங்கள் போட்ட ஸ்டைலை கூட பார்க்கல, உங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை அவர் பார்க்கிறார். ஆமென். ஐயோ, இந்த அம்மா தன் வாழ்க்கைக்கு
வைத்திருந்த ரெண்டே ரெண்டு காசு தன் ஜீவனத்துக்காய் வைத்திருந்த அத்தனையும் போட்டாலே பாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடிக்கடி தசம பாகம் சொல்றோம், மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உங்களுடைய பண்டக சாலையில நீங்கள் வந்து உங்கள் தசம பாகங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வையுங்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. மல்கியா 3:10 அப்படி சொல்லுகிறது, உங்கள் தசம பாகத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். மல்கியா புஸ்தகம் 3:10. ஆனா தசம பாகத்தை ஒழுங்காக கொடுக்குறோமா? நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எவ்வளவு நமக்கு தெரியும்? 10,000 சம்பாதிக்கிறோமா, 1,00,000 சம்பாதிக்கிறோமா? அதுல 10 1,00,000னா 10,000, 2,00,000 சம்பாதிச்சா 20,000 ஆலயத்துல வந்து கொடுக்கிறோமா? ஆமென். யோசித்து பாருங்க, சரியான ஒரு பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமை நம்ம செலுத்துறோமா? காணிக்க கொடுக்கிறோமா? அவருக்கு மகிமையை கொடுக்கணும்னா காணிக்க, சரியான காணிக்கையை கொடுத்து. நான் என் மனைவிகிட்ட சொல்வேன், கணக்கு பார்க்காத ஒரு நாளும் என் மனைவி கணக்கு பார்க்க மாட்டான். என்னங்க தசம பாக கொடுக்கணும், இவ்வளவு எடுத்துட்டு போய் கொடு, இவ்வளோ கொடு, கர்த்தருக்காக கொடுத்து பாருங்கள், கர்த்தருக்காக கொடுத்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென், ஹல்லேலூயா. அக்டோபர் மாதம் முடியும் போது, சென்ற அக்டோபர் மாதம் முடியும் போது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துடுச்சு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், இப்போ கூட என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இல்லை இல்லை இல்லை, இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இப்பெல்லாம் என் ஸ்டைலே மாறிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டைல்னா ஸ்டைல் மாறல, அதுக்காக திமிரு வரல, இப்பெல்லாம் ஆண்டு சொன்னா சொன்னதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டு சொல்லும் போது வழிவாசலை திறக்கிறார், திறந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அவர் வார்த்தை உண்மை உள்ளவர், அவர் வாசலை திறப்பார். ஓ, அடைக்கப்பட்ட உங்கள் வாசல்களை கர்த்தர் திறப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை வருஷம், 92, 26 வருஷம் ஆண்டுக்காக உழைக்க 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 ஆண்டு கைவிடுவாரா? விட மாட்டார். அந்த அம்மா கேட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலோ, உங்களுக்கு மட்டும் எல்லாம் நடக்குது, ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயோ, இப்பெல்லாம் வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எல்லாம் கஷ்டம்தான், இந்த உலகத்தில் வாழ்வதே கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வைத்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பெரிய ரகசியம் இது தாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதம் திருச்சபையில் தான் இருக்குது. ஆமென். நீங்கள் ஒரு நாள், 12 வருடமாய் கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீயானவள், அவள் எப்பவும் நாளோறும் அவள் எங்கே இருந்தா, கர்த்தருடைய தேவ ஆலயத்தில் அவள் இருந்தாள். எப்படி இருந்தா, தினமும் இருந்தா. கைகளை தட்டுங்க, ஹல்லேலூயா. கூனி எத்தனை வருஷம் கூனி? 18 ஆண்டுகள், ஹல்லேலூயா. 18 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்த ஒரு மனுஷி அங்கே ஆலயத்தில் இருந்தாள். இயேசுவின் பார்வை அவள் மேல் இருந்தது. ஆமென், ஆமென். 18 வருஷம் யோசித்து பாருங்க, குனிக்கிட்டே தான் வரான், குனிஞ்சிக்கிட்டே தான் வராங்க, அந்த அம்மா குனிஞ்சிக்கிட்டே தான் போறாங்க, யாரும் கண்டிருக்க மாட்டாங்க, என்ன பாட்டி வருது போகுது. மனுஷனுடைய பார்வை பாட்டி மேல இருந்திருக்காது, ஏன்னா பாட்டியே கஷ்டப்படுது, கஷ்டப்பட்ட பார்ட்டிங்க மேல மனுஷங்களுக்கு அதிகமாக அக்கறை இருக்காது. நான் சொல்கிறது பாட்டி இல்லை, பார்ட்டி. கஷ்டப்படுறவங்க மேலே மனுஷனுக்கு அக்கறை போகாது, ஆனால் கஷ்டப்பட்டவங்க மேலே இஷ்டம் யாருக்கு தெரியுமா? தெய்வத்துக்கு மட்டும்தான். ஆமென். 18 வருஷமாக வராங்க போகிறாங்க. இன்னொரு சப்பானி, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், இன்னொரு சப்பானியை குறித்து பார்க்குறோம். பல வருஷம்
சப்பானியா இருந்த சப்பானி. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சப்பானியுடைய நிலைமையை பாருங்க. தினமும் அவனை நாடோறும் அவனை என்ன பண்றாங்க, அலங்கார வாசல்ல வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் 3 அதிகாரம். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்டும் தேவ ஆலய வாசல் என்றே வைத்தார்கள். மனுஷனுக்கு எவ்வளவு அறிவிப்பாரு. பாவம் இந்த சப்பானி, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்பானிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமென். சப்பானிக்கும் நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. நாடோறும் அவனை கொண்டு வந்து வாசல்ல வச்சிடறாங்க. ஏன்னா மனுஷனுடைய நம்பிக்கை பாருங்க, யாராவது பிச்சை போடுவாங்க, அந்த பிச்சையை கேட்டு 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 அவன் வாழ்க்கையை நடத்துவான், அதுலயாவது அவன் பொழைக்கட்டுமே சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இந்த சப்பானி பாருங்க, அப்பொழுது அந்த தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவை யோவானை கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஆலயத்துக்குள்ள நான் போக போறேன், நல்ல கவனிங்க. ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மகத்துவமும் ஆலயத்துல தங்கி இருக்கிறது. அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போது ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சா மருந்து வாசனை அடிக்கும், ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சா கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஆமென். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய மகிமை உங்க மேல தங்கி இருக்குது. அதான் சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணு இருக்குது. நீங்க எல்லாரும் புரிஞ்சீங்க, உங்ககிட்ட ஒண்ணு இருக்குது, கர்த்தருடைய வல்லமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போறேன், என்னை மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் வைக்கிறாங்க. நான் போகும்போது என்னை மிரட்ட வந்து சொல்றாரு, உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. மிரட்ட வந்தவர் அவர் என்னை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது. அடுத்தது கேட்கிறாரு, நீங்க ராஜகுமாருடைய மகனா இருப்பீங்களோ? ஆமென். மகனேதான், ராஜகுமாருடைய மகனேதான். ஆமென். அடுத்தது சொல்றாரு, உங்களை பார்க்கும்போது நான் பேச வந்ததெல்லாம் மாறி போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. நான் பேச வந்ததெல்லாம் மாறி போயிடுச்சு. மாறிடும். நம்ம பார்க்கும்போது உன்னை பார்க்கிறவர்கள் வேத வசனம் உண்டு, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுவதை போல. ஹல்லேலூயா. நீங்களாம் சாதாரண மக்கள் அல்ல, தெய்வத்தின் மக்கள். நீங்க எங்க போனாலும், அன்னைக்கு நான் தனியா தான் போயிருந்தேன், யாருடைய துணையும் கொண்டு போல, தனியா போயிருந்தேன். அவர் சொல்றாரு, என்னை பார்த்து எவ்வளவு தைரியம் உங்களுக்கு, தனியா வந்திருக்கிறீங்க. நான் சொன்னேன், தனியா வரல, எனக்கு துணையாளர் இயேசு. ஹல்லேலூயா. நான் தனியா வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க, என் கூட இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். உடனே பக்கத்தில் இருக்கிற சொல்றாரு, நானும் யாரு அந்த ரவுடியில் ஒருத்தர் சொல்றாரு, நானும் சர்ச்சுக்கு தான் போறேன், என் பொண்டாட்டி என்னை கொண்டு போய் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டா, போன ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ஞானஸ்தானம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் கேட்கிறார், ஞானஸ்தானம்னா என்ன யா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்தில் அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியான ஒரு கிருபை ஆண்டர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆக நீங்க எங்க போனாலும் வாசனை, எங்க போனாலும் வல்லமை, எங்க போனாலும் மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று ஒரு அம்மா போன் பண்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு உங்களை எனக்கு தெரியும். என்னம்மா சொல்லுங்கம்மா. ஐயா என் கணவர் வியாதிப்பட்ட போது பல ஆண்டுகள், 20 வருஷம் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இயேசுவை பத்தி தெரியாது, ஆஸ்பத்திரி அப்பல்லோ ஆஸ்பத்திரி ராயபுரம் தண்டையார்பேட்டை அருகில் உள்ள
அப்போலோ ஆஸ்பத்திரியில என் கணவரோடு நான் தங்கி இருந்தேன். என் கணவர் செத்து போயிடுவார்னு நினைச்சேன். அப்ப யாரோ சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரரா கிறிஸ்தவரா வந்து ஜெபம் பண்ண போறாருன்ட்டு சொன்னாங்க. நான் போய், நீங்க வந்து எங்களுக்காக ஜெபித்தீங்க, அன்னைக்கு என் புருஷன் சுகமாகி நாங்க எல்லாரும் விடுதலை ஆகி ஞானஸ்தானம் பெற்று இயேசுக்கு சொந்தமாய் மாறி வாழ்ந்து வருகிறோம். உங்களை எப்படியாவது பார்க்கணும் ஆசையா இருந்தேன், டிவியில பார்த்த உங்களோடு கூட பேசுகிறேன். அல்லேலூயா. நேற்று வந்த போன் அல்லேலூயா. அப்போ என்னைக்கோ இருந்த வல்லமை இன்னைக்கு வரைக்கும் பேசுது. அல்லேலூயா. நம்ம கிட்ட உள்ள வல்லமை எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்தில் உள்ள வல்லமை. ஆமென். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம குப்பை, நம் வெறும் களிமண். இந்த களிமண்ணை கர்த்தர் வணைகிறார். அவர் தன் சுவாசத்தை ஊதினார், தன் ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கிற தேவன் தங்கும் ஆலயம். தேவன் தங்கும் ஆலயத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. எல்லாரும் எழுதி நிற்போமா? எல்லாரும் எழுதி நிற்போம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா. சேர்த்து வைக்காரே திருடன் பறித்திடுவான், சேர்த்து வைக்காரே திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவாய். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவா. உன்னையே வெறுத்து விட்டார், நீ ஊழியம் செய்திடலா. இவன் சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா. தேவ பிரசனம், தேவன் ஆலயம். ஐயா, நம்ம எப்படி எப்படி எப்படியோ வாழ்றோம். பிஸ்னஸ் மேனா பிஸியா இருக்கிறோம், அரசியல்ல பிஸியா இருக்கிறோம், உலக பிரகாரமா பிஸியா இருக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அழகாய் பக்தன் பாடுகிற, சேர்த்து வைக்காதே கொடுத்துடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். ஒன்றும் சேர்த்து வைக்க வேணாங்க, அனுபவித்து சொல்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்து 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 பாருங்கள், எல்லாத்தையும் கொடுத்து பாருங்கள். உங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர் ஒருவர் தான். ஒரு சில வகையில் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார், தன் பக்கமாய் இழுத்து கொள்வார். அவர் பக்கத்தில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கலப்பையில் கை வைத்துட்டு நீங்கள் உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க. அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்காதீங்க, நான் சொல்லலை, நல்லா சம்பாதிங்க. ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் கொடுத்து 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 கர்த்தருக்காக கொடுத்து பாருங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருக்காக வாழுங்க. யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் தி மோஸ்ட் டைம் ஃபார் தி லார்ட். ஆண்டவருக்காக நிறைய நேரத்தை கொடுத்து பாருங்க, வாழ வைப்பார். வாழ வைக்கும் தெய்வம் அவர். ஏமா பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆலயத்தின் மகிமை, ஆலயத்தின் நன்மையால் எங்களை திருப்தியாக்கும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.